வணக்கம் நண்பா. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஓகேங்களா? ஸோ மற்றும் தான் மாஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து எனக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு தெரியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா? இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், முழுக்க முழுக்க உங்களுக்கானதான், ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது. அப்போ தான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா டைம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்டம்பர் நவம்பருக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ சொல்ல முடியாது. ஸோ டிஎன்பிஎஸ்சி சொன்ன மாதிரி டிசம்பர் எக்ஸாம், குரூப் ஃபோர் எக்ஸாம் வைக்க வாய்ப்பு இருக்கலாம். இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஜனவரி பிப்ரவரி உள்ளே வச்சு முடிச்சுருவாங்க ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் போட்டிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட நவம்பர் ஃபஸ்ட் வீக் வர வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ், சயின்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜியாகிரபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம். ஸோ ஃபுல்லாக வந்துமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எக்ஸப்ட் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் இருக்காது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் இருக்காது, ஒரு 8 கொஸ்டின்குள்ளே தான் இருக்கும். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th டென்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கை தரவு பண்ணிக்கிட்டால் போதும் சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் மொத்தம் ஓகேங்களா, ஸோ மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 3850 கொஸ்டின் இருக்குது ஓகேங்களா? ஸோ தமிழ் வந்து 850 கொஸ்டின் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின் வந்து ரிவிஷன் கொஸ்டினாக இருக்கும். ஸோ சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1300 கொஸ்டின் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி அது ஒரு 1700 கொஸ்டின். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3850 கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா? ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் சிம்பிளாக வந்து இருக்காது ஓகேங்களா? ஏன்னா எப்படின்னா ஒன் லைன் கொஸ்டினாகவே இருக்காது. அது பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 1, குரூப் 2 ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து இருக்கும், குரூப் 4 ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரே டெஸ்ட்டு ஓகேங்களா, எல்லா எக்ஸாமும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்தளவுக்கு வந்து டாபிக் வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் யூனிட் 8 and 9 தனியாக படிச்சிங்கனாலே ஸோ முடிஞ்ச அளவுக்கு குரூப் 1, குரூப் 2 எக்ஸாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அந்தளவுக்கு வந்து கொஸ்டின் என் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், இனிமேல் வந்து கேட்க போகிற கொஸ்டின், ஸோ லைன் பை லைனாக வந்து நான் எடுத்துருக்கேன் ஓகேங்களா? அதை தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதை வந்து பத்தாம போகிறோம். ஸோ தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து எக்ஸாம் வைக்க போகிறோம். ஸோ day 1 வந்து day 16 ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். மொத்தம் 15 டெஸ்ட்டு, ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா? அது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ June 6 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 இயர் இருக்கும். ஸோ 3 இயர் பிரித்து பிரித்து நான் வந்து டேட்டு கொடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா 21-7 ஓகேங்களா, ஜூலையில் கம்ப்ளீட் ஆகும். ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 50 கொஸ்டின் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் ஒரு 100 இருக்கும், ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 850 கொஸ்டின் இருக்கும். ஸோ தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் ஓகேங்களா, திருக்குறள், அப்புறம் கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், அப்புறம் பிரித்தெழுதுக, அப்புறம் வந்து பாட்டு, இந்த பாடல் வரி எந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க, இது எந்த பாடலோ எந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா? ஸோ அதை பற்றிலாம் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான வாட்ஸ்அப் லிங்க்கு நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். அதேமாரி டெலிகிராம் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஸோ இதை தனியாக பிரித்து ஸோ சண்டே ஸ்பெஷல் டெஸ்ட்டாக வந்து வச்சுருக்கேன் ஓகேங்களா. வீக்லி சண்டே ஒரு 8 டாப்பிக்கு, ஒரு 10 டாப்பிக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து படிச்சிடணும். படிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி சண்டே இருக்கும், ஸோ 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ 11 மணிக்கு ஆன்சர் கீ வந்து விட்டுருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும். இப்போ சிலபஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவீடுகள் இருக்குன்னா, விசை இருக்குன்னா, ஸோ அது அளவீடுகள் பார்த்தீங்கன்னா 6th, 7th, 8th, 9th ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து படிக்கணும். 6th, 7th, 8th, 9th ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா விசையும் இயக்கமும் இருக்கும் ஓகேங்களா.
விசையும் அழுத்தம் பார்த்தீங்கன்னா டங்க் நியூபுக்கில் இருக்கும். அப்புறம் இயக்க விதிகள் முக்கியமானது, அது வந்து கொஸ்டினாக வந்து எடுத்துருக்கேன். ஸோ டேட் உள்ள பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் அந்த டாபிக் இருக்குல்ல, ஸோ அப்பம் வெப்பம் அந்த டாபிக் இருக்கும். டே த்ரீல பார்த்தீங்கன்னா மின்னியல் அந்த மின்னோட்டம் அதை பற்றி இருக்கும், நம்மை பற்றி நிகழும் மாற்றங்கள் இருக்கும், அப்புறம் அணுக்கள் மூலக்கூறுகள் இருக்கும். டே ஃபோரில் பார்த்தீங்கன்னா காந்தவியல், ஓகேங்களா, முக்கியமான டாபிக் இது. இப்போ மின்காந்தவியல் அது இருக்கும், அப்புறம் லைட்டு ஒளியியல் சவுண்டு, அப்புறம் விண்வெளி மட்டும் வேண்டாம், இது ஒரே ஒரு டாபிக் மட்டும் இருக்கும், ஓகேங்களா, அது பேசிக்காக இருக்கும், அது மட்டும் படிச்சுக்கலாம். ஸோ அடுத்து வேதியியலில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றாட வாழ்வில் வேதியியல், அப்புறம் அணு அமைப்பு, ஓகேங்களா, அமிலங்கள் மற்றும் காரங்கள். ஸோ வேதியியலில் பார்த்தீங்கன்னா நாலே நாலு டாபிக் தான் மெயினாக இருக்கும். ஸோ அமிலங்கள் மற்றும் காரங்கள், தனிம வரிசை, அட்டவணை, வகைப்பாடு அப்புறம் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அப்புறம் வந்து கரைசல்கள், வேதிவினைகளின் வகைகள். ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தாவரவியல் விலங்குகள், ஓகேங்களா. ஸோ பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினான டாபிக் வந்து ஒரு ஏழு எட்டு டாபிக் இருக்குது, தாவரங்கள் வாழும் உலகம், ஓகேங்களா. சிலபஸ் பேஸ் பண்ணி தான் அந்த டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் தாவரங்களின் இனப்பெருக்கம், ஓகேங்களா, தாவர உலக செயலிகள், திசை அமைப்பு, தாவரங்களை பற்றி ஃபுல்லாக வந்து இந்த டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வகைப்பாட்டின் அடிப்படை, இது முக்கியமான டாபிக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விலங்குகள் வாழும் உலகம், ஓகேங்களா, மனித உறுப்பு மண்டலம், ஓகேங்களா. ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்டிலைசர், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் அந்த டாபிக்கில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டாபிக் வந்து இதில் கம்ப்ளீட் ஆகும். ஸோ டென்த்லாம் நியூபுக்கெலாம் முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா அந்த ஏழு டாபிக் தான், ஓகேங்களா. தாவரம் மற்றும் விலங்கு கர்மம், அப்புறம் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இனப்பெருக்கம், மரபியல், இதுலேருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின் கிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க, அதை நல்லா படிச்சிருக்கணும். ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் எவ்ரி டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 இருக்கும், மொத்தம் 1300 கொஸ்டின் இருக்கும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் அப்படின்ற சிலபஸ் பேஸ் பண்ணி, ஸோ ஜாக்ரபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஐஎன்எம், ஓகேங்களா. ஸோ இந்த 5 டாபிக்குமே இந்த ஷெட்யூல்குள்ளே கவர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஷெட்யூல் வந்து யாருமே போட்டிருக்க மாட்டாங்க, ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஷெட்யூல்லாம் பார்த்தாலே பக்காவாக இருக்கும், அப்போ கொஸ்டினோட ஸ்டாண்டர்டு எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலபஸில் ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடாக தான் எடுத்திருக்கேன். சிந்து சம்பவளி நாகரிகம், அப்புறம் விஜயநகரம், பாம்பினி, மௌரியர்கள், மராத்தியர்கள், பேஸ்வர்கள், அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தமிழ்நாடோட பண்டைய நாகரிகம், கலாச்சாரம், அதை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. சோழர்கள், பாண்டியர்கள், அப்புறம் பல்லவர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நவீன, அதாவது ஆங்கிலேயர் காலத்துலேருந்து இப்போ வர எப்படி வந்து டெக்னாலஜி வளர்ந்தது, அதை பற்றி ரயில், ஓகேங்களா, இந்தியாவில் முதல் ரயில் பயணம் எப்போ, ஸோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. 1953 மும்பை டு ஜானா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ டால்கோசி போட்டிருப்பாரு. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரி நிறையா இருக்கும். அதேமாரி கிராம சமூகம் எப்படி வந்துச்சு, வாழ்க்கை முறை வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, ஸோ அதை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்தியாவோட கல்வி வளர்ச்சி, ஸோ கல்வி வந்து வளர்ச்சிக்கு யார் யார் பாடுபட்டாங்க, ஓகேங்களா. ஸோ ஆங்கிலேயர் காலத்தில் கல்வி முறை எப்படி இருந்துச்சு, மெக்கலா பிரபு, தாமஸ் மன்றம், அவங்களாம் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. அப்புறம் தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அந்த கல்வி முறையை கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ சமச்சீர் கல்வி வரை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க, ஜெயலலிதா பீரியடில் கொண்டு வந்துருவாங்க, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டம் யார் யார் பங்கேற்றாங்க, காந்தி காலகட்டம், ஓகேங்களா. ஸோ அதனால் விடுதலை போராட்டம் மூலிமா என்னென்ன வந்து மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க, ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாக்ரபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பேரண்டம் சூரிய குடும்பம், ஓகேங்களா. ஸோ நிலத்தோட்டங்கள், பாறைக்குளம், அந்த பூமியை பற்றி, அப்புறம் கோளங்கள் பற்றி, அப்புறம் சூரியனை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. டே 8 பார்த்தீங்கன்னா அந்த பருவகாலம், காலநிலை, வளிமண்டலம், ஓகேங்களா. ஸோ அதில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வு, புயல், வெள்ளம் வந்து அதிகமாக வருது. ஸோ இதை படிக்கும்போது என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் படிச்சிருங்க. அப்பப்போ புயல் வருது பார்த்தீங்கன்னா, இப்போ டத்தே புயல் வந்துச்சு, ஸோ அதுக்கு எந்த நாடு ஓமன் நாடு வந்து பேர் வச்சாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா. அது ரொம்ப முக்கியமானது. 2004 சுனாமி வரும்போது அதை வந்து ஒரு குழு ஆரம்பித்தாங்க, அதில் எத்தனை நாடு வந்து கலந்துருக்கு, அதை வந்து எத்தனை நாடு எந்தெந்த பேர் கொடுத்தாங்க அப்படின்ட்டு பார்த்து வச்சுக்கணும். ஸோ அதில் இந்தியாவோட
தொழிலகங்கள் ஓகேங்களா, தொழில் வளங்கள் அதை பற்றி இருக்கும், பாறை மண் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கம் ஓகேங்களா, போக்குவரத்து தகவல் தொடர்பு. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரிடர். ஸோ என்னென்ன பேரிடர் மேலாண்மை இருக்குது, டெல்லியில் பார்த்தேன் பேரிடர் மேலாண்மையோட தலைவர் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்றில் கேட்டிருந்தாங்க. ஸோ யார், பிரதமர் ஓகேங்களா. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் இருப்பாங்க. ஸோ அதை எப்படி வந்து பாதுகாக்கணும் அதை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. சிவிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம், குடியுரிமை சட்டம், மாநில அரசு, மத்திய அரசு எப்படி செயல்படுது அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியுறவுத்துறை, மனித உரிமை ஆணையம், ஐக்கிய நாடுகள் சபை ஓகேங்களா. ஐக்கிய நாடுகள் சபை 1948, மனித உரிமை ஆணையம் 1993, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1997 ஏப்ரல் 13 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ டே 13 பார்த்தீங்கன்னா நீதித்துறை ஓகேங்களா. ஸோ உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம். ஸோ உயர்நீதிமன்றத்துக்கும் என்ன அதிகாரம் இருக்குது, உச்சநீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கும், அந்த ஹாப்பியஸ் கார்பஸ் 35 அதிகாரம் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் ஹாப்பிய அந்த 5 அதிகாரம் பார்த்தீங்கன்னா அதில் உயர்நீதிமன்றத்துக்கு ஸ்பெஷல் டைப் ஒன்று இருக்கும், அது நீங்கள் படிக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் பெண்களோட மேம்பாடு, இந்தியாவோட வெளியுறவு கொள்கை ஓகேங்களா. ஸோ டே 14 பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன மோஸ்ட்லி வரும்னா, ஸோ பணம் மற்றும் சேமிப்பு, முதலீடு ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட தமிழ்நாட்டோட வேலைவாய்ப்பு எப்படி இருக்குது, எக்கனாமிக்ஸ் குரோத்து மற்ற ஸ்டேட்டை விட எப்படி இருக்கும், மற்ற கண்ட்ரியோட தமிழ்நாடு எந்த கண்ட்ரியை விட பெட்டராக வந்து எக்கனாமிக்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாரி வேளாண்மையில் இந்தியா தமிழ்நாடோட எக்கனாமிக்ஸ் குரோத் எப்படி இருக்குது அது வந்து பார்ப்பாங்க. வரிகள் வந்து என்னென்ன வரி வந்து வந்து கொண்டு வந்தாங்க, இப்போ எந்த வரி ஜிஎஸ்டி வந்திருக்கு, இப்போ 2015 கொண்டு வந்தாங்க ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்டி வந்து July 1, 2017 கொண்டு வந்தாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்போ பொதுத்துறை தனியார் துறைக்கும் உள்ள என்ன வேறுபாடு இருக்குது, என்ன வந்து கம்பெனி முக்கியமான கம்பெனி. ஸோ அதனால் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு என்ன வந்து ப்ராஃபிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா எவ்ரி டெஸ்ட்டுக்கு 100 இருக்கும், இதில் 1700 ஓகேங்களா. மொத்தம் 3850 கொஸ்டின் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ எந்த ஒரு காலத்துலையும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்தை வந்து நழுவிடக்கூடாது, ஒரு அந்த சந்தர்ப்பத்தை நழுவிடக்கூடாதுன்னா கடமையை வந்து உங்கள் கடமையை கரெக்டாக பண்ணணும், அப்போ தான் உங்கள் லட்சியம் வந்து நிறைவேறும் ஓகேங்களா. இப்போ நிறையா வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இன்னல்கள் எல்லாமே வரும், அதில் வந்து அதெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது ஓகேங்களா. ஸோ போராட்டமாக தான் இருக்கும் வாழ்க்கையை, அதை வந்து ஜெயிச்சு காமிக்கணும், அப்போ தான் நீங்கள் வந்து வெற்றி அடைவீங்க ஓகேங்களா. ஸோ ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஷெட்யூல் வந்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. PDF வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும், அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி டீட்டெயில் எவ்வளோ அமௌண்ட்டு என்னன்ட்டு நான் அதை சொல்கிறேன் ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.